ஒரு கேள்வி வந்திருக்குது இணையதள ஊழியம் அவசியமா அதனால் பயன் பயனேதும் இல்லை என்பது என் கருத்து இணையதள ஊழியம் அவசியமான்னு கேட்டிருந்தீங்கன்னா நல்ல விளக்கம் கொடுக்கலாம் அதனால் பயனேதும் இல்லைன்னு நீங்களே ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டீங்க அஹ் சரி அது உங்க கருத்து இப்பொழுது சகோதரருடைய கருத்தை தெரிவிப்பாங்க ஓகே நான் ஆரம்பத்திலே கேட்டப்போ வெப்சைட் வந்து எல்லா சபைக்கும் தேவையானு கேட்டப்போ நான் என்ன தேவை இல்லைன்னு தான் சொன்னேன் ஆனா நீங்க அந்த வெப்சைட்டை வச்சு நீங்க சூசியத்தை அறிவிக்க போறீங்க வேதாகம கட்டுரைகள் போட போறீங்க அப்படின்னா அந்த நாட்டுல அது அவசியம்தான் நிறைய பேர் படிக்கிறவங்க இன்னும் இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் புத்தகம் படிக்கிற காலம்லாம் போயிடுச்சு இன்னைக்கு நிறைய பேர் இப்போ எல்லாம் வெப்சைட்ல தான் படிக்கிறாங்க சோ அதை பேர் அத போன்ற ஆட்களுக்கு அது உபயோகமா இருக்கும் ஆனால் இணையதளம் அவசியமான்னு கேட்டானா நான் நான் பதில் சொல்லுவேன் வேண்டாம் எல்லாருக்கும் தேவையில்லை குறிப்பிட்ட சில பேருக்கு தேவைன்னு சொல்லுவேன் ஆனா இணையதள ஊழியம் கட்டாயம் இன்னைக்கு அவசியம்தான் பயன் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொத்தம்பது சொல்லிட முடியாது நிறைய பேரு நான் இன்னைக்கு நிறைய கண்டென்ட் வந்து வெப்சைட்ல தான் படிக்கிறேன் நிறைய விஷயங்கள் நான் வெப்சைட்ல தான் கத்துக்கிறேன் சோ அதனால அப்படி சொல்லிட முடியாது பிள்ளைகள் படிக்கிறதுமே ஆன்லைன் கிளாஸ் தான் அத நாம மறந்து விடக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பா மார்க்கு பதினாறு பதினஞ்சுல ஆண்டவர் சொல்றாருல்ல நீங்க உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் உலகம் முழுவதும் போங்க அப்படிங்கறாரு சர்வ சிருஷ்டிக்கும் அப்படிங்கிறாரு நாம அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு மிக உதவியாக எளிமையான விதத்தில் செய்ய நமக்கு இணையதளம் கை கொடுக்குது அதை நேர்த்தியாய் திட்டமிட்டு செய்தால் அதில் நிறைய பயன்கள் உண்டு இணையதள ஊழியத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏராளம் உண்டு இணையதளம் மூலமாக ஆண்டவரை அறிந்து சத்தியத்தில் வளர்ந்தவர்கள் ஏராளம் உண்டு இஸ்லாமிய நாடுகளில் கூட திருச்சபைகள் இல்லாத இடங்களில் கூட இணையதளம் உள்ளே மக்கள் கவரப்பட்டு ஆண்டவுடைய வார்த்தைகளை அறிந்து ரச்சிக்கப்பட்டவர்கள் ஏராளம் உண்டு பலருடைய தொலைபேசி அழைப்புகள் எங்களுக்கு வந்திருக்கிறது ஆகவே இணையதள மூலியம் இந்த காலத்தில் மிக மிக அவசியமானது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை